ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்க பிரகாஷ். நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில இருந்து கொடைக்கானல் மூணார் ட்ரிப்பு கிளம்பியிருந்தோம். நம்ம வந்து கொடைக்கானல் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு மூணாருக்கு வந்திருந்தோம். மூணாறுல இருக்கிற எல்லா பிளேஸும் நல்லா சூப்பரா இருக்குங்க. எல்லா பிளேஸும் பார்த்துட்டு நம்ம அப்படியே மூணார் முடிச்சுட்டு அப்படியே சூரியநெல்லிக்கு வந்திருந்தோம். அப்படியே அங்கே ஃபுல்லா நைட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம அங்கே ஹோம் ஸ்டே பண்றதுக்கு ஷாலிமார் ஹோம் ஸ்டேன்னு ஒரு இது இருக்கு. அதுல வந்து நாங்க பாத்தோம்னா 500 to 1500 தான், ரொம்ப மிட்ரேஞ்ச், ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நல்ல சூப்பரான ஃபர்ஸ்ட் கிளாஸான ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. கப்புள்ஸ், இது பேச்சுலர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனி வேரியன்ட்ல ரூம் இருக்கு, சூப்பரா இருக்கு. பேச்சுலர்லாம் பார்த்தா பால்கனில மேல போயிட்டு பார்த்தோம்னா பால்கனி ரூம் பார்த்தோம்னா அப்படியே இந்த சூரியநெல்லி ஃபுல்லா அந்த மலை அந்த ஸ்னோ எல்லாமே அப்படியே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே, வேற மாதிரி செம்மையா இருக்கு. பட் நமக்கு அமையிறது ரூம் அமையறதுலாம் வேற மாதிரி இருக்கு. இந்த ரூம் ஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, ரூம் சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா பண்றாங்க. அப்புறம் பார்த்தா நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்டின் இருக்கும், நமக்கு ரூம்ல தங்கினா ஃபுட்டுக்கு எங்க போயிரு சார், எப்படி போடுறது, எங்க பக்கத்திலே இருக்கமா, தூரமா இருக்கணும்ன்றதெல்லாம் கவலை படத்தவங்க. இங்க இருக்கிற ரூம்ஸ் அந்த அவங்க ஓனர்கிட்டே நீங்க இன்ஃபார்ம் பண்ணா அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்க எந்த மாதிரி ஃபுட்டு வேணும், என்ன வேணும், கம்மி பட்ஜெட்ல சூப்பரா நல்லா அருமையான ஃபுட்டு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்க ரூம். நாங்கள் 2 days ஃபர்ஸ்ட் ஒரு டே இங்கே ஒரு நாள் தான் தங்கியிருந்தோம். அவங்க வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நிறைய பிளேஸ் காமிக்கிறாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கைடாக இருக்கிறாங்க, கூட வந்து எல்லா பிளேஸும் கரெக்டாக சுற்றி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணலான்னு நினச்சா 2 நாள் ஸ்டே பண்ணுறீங்க. நாங்களே ஒரு நாள் ஸ்டே பண்ண வந்து 2 days ஸ்டே பண்ணிட்டோம். அவங்களே எல்லா பிளேஸும் சுற்றி காமிக்கிறாங்க, எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. கொழுக்கமல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை இருக்குங்க. இங்கே நம்ம மூணாறுல பெஸ்ட்டு பிளேஸுன்னு பார்த்தோம்னா கொழுக்குமலை. அதுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தா பைக்லாம் போகாது, ஏன்னா அந்த ரோட் ட்ரிப் அந்த மாதிரி ஃபுல்லாக கல் அப்படின்னு இருக்கு, ஜீப்பு மட்டும்தான் போகணும். நீங்கள் கொழுக்குமலை போனால் கம்மி ப்ரைஸில் இவங்களே உங்களுக்கு ஜீப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் சூப்பராக போயிட்டு ஒரு 15 kilometers வருங்க. போக்குள்ள தேயிலை தோட்டம் செம ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாமே நிறைய பிளேஸ் இருக்குது. கொழுக்குமலை சார் அது போயிட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். புலிமலை இருக்கும் அங்கே. நம்ம அங்கே எதுக்கு போகிறோன்னா சன்ரைஸ் வந்து வியூ பாயிண்ட் வரும், அந்த பிளேஸ்க்கு தான் நமக்கு அவங்க கூப்பிட்டு போவோம். மிச்சபடி பார்த்தோன்னா இந்த ஹோம் ஸ்டே நாங்கள் பார்த்ததுல நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் கொடைக்கானல்லேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கக்குள்ளே எங்களுக்கு நல்ல ரூம் பார்த்துட்டோம்னா இதை பார்த்தா எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு. கப்புள்ஸு, பேச்சுலர் யார் வந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து பார்க்கிங்கெலாம் கஷ்டப்பட வேணும்னா இவங்களே பார்க்கிங்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பைக்கு கார் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கு.